நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ரசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ரசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் வந்திருக்காங்க. அம்மா என்னெல்லாம் ரெசிபி செஞ்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. சோ இன்னைக்கு என்ன சமைச்சு தர போறீங்க? அதுவும் இப்ப ரீசெண்டா வேற பேச்சுலர்ஸ்க்கு வேற இறங்கிட்டீங்க. ஆமா, என்ன செஞ்சு தர போறீங்கம்மா? பேச்சுலர்ஸ்க்கு நம்ம வந்து பண்ண போறது ஒன் பாட்ல சேமியா பிரிஞ்சி. ஓகே, குக்கருக்கெல்லாம் கூட வேண்டாம், கடாயிலே பண்ணிடணும். ஓகே, சேமியா பிரிஞ்சி பண்ண போறோம். ஃபேமிலிக்குன்னு நம்ம வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஓல்டன் டேஸ் ரெசிபி மோர்கூழு எடுப்போம். மோர்கூழு மோர்களி எப்படி வேணா சொல்லலாம். அதுதான் பண்ணுவோம். அது ரொம்ப ஓல்டன் டேஸ் ரெசிபி, நிறைய பேருக்கு இந்த நாள். ஆனால் என்னெல்லாம் கேட்டால் அதெல்லாம் தான் என்னோட ஃபேவரெட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேச்சுலர்ஸ்க்கான இந்த சேமியா பிரிஞ்சி பண்ணிடலாம்ப்பா. ஒன் பாட் சேமியா பிரிஞ்சி செய்முறை: கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு அரை டீஸ்பூன் போடவும், சோம்பு அரை டீஸ்பூன் போடவும், பிரிஞ்சி இலை 2, பட்டை 1 பீஸ், கல்பாசி 1 சின்ன பீஸ், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், வரமிளகாய் 1, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா கருவேப்பிலை, வெங்காயம் 2 பொடி பொடியாக நறுக்கினது போட்டு, இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு, அதில் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி போட்டு அதையும் எண்ணெயில் வதக்கிட்டு, தக்காளி பொடி பொடியாக நறுக்கினது போட்டுட்டு அதுவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி விட்டு, தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா சேமியாவை அதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு நல்லா கலரி எடுத்தேன்னா ஜோரான சேமியா பிரிஞ்சி தயார். சோ எண்ணெய் கொடுப்பா. சேமியா எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்க வாங்கிக்கலாம். சரி, ஒரு 3 to 3.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/2 டீஸ்பூன், கடுகு, சோம்பு 1/2 டீஸ்பூன் சோம்பு போடுறேன், பட்டை 2, பிரிஞ்சி இலை போடுறேன்ப்பா, ஒரு சின்ன பீஸ் பட்டை, சின்னூண்டு பீஸ் கல்பாசி. இது ஆப்ஷனல், வேண்டாங்கிறவா போடாதீங்க, பட் இது போட்டேன்னா ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். சரிம்மா. உளுத்தம்பருப்புப்பா, கடுகு வெடிக்கிறது 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன், 1/2 வரமிளகாய், 1/2 போடுறேன், வெங்காயம் 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணுங்க, இஞ்சி பூண்டு மஞ்சள் பொடிப்பா, இந்த ரெசிபி நீங்க செய்வீங்களா வீட்டில் அடிக்கடி? இது வந்து சொல்லணும்னா என் பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருக்கிறது, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது, அவளோட ரூம்மேட் வந்து ஒரு ஆந்திரா பொண்ணு, அவளுக்கு இவ சொல்லி கொடுத்தா, இவ வந்து எனக்கு சொல்லி கொடுத்தா. ஆனால் சொல்ற மாதிரி எதுவுமே நம்மளா தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா, யாரான ஒருத்தர் நமக்கு அதை இது சொல்லணும். சிலதெல்லாம் வேணா நானா எப்படி இந்த ஒன் பாட்டு கேசரி பண்ணினோம், அதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர்ல. ஆனா நிறைய பேர் அதுக்கோசரம் எனக்கு ஃபீட்பேக் பா, அடுத்த நாளே பண்ணிட்டு ரொம்ப நல்லா வந்ததுன்னு. ஸோ இது ரெடி ஆயிடுது. இல்லை மிளகா அப்படி போடலாம்ப்பா. ஆந்திரா அப்படின்னு சொல்லி சொன்னாலே நல்ல காரசாரமா இருக்கும் இல்லையா அவனோட்டு. ஸோ வரமிளகா நம்ம ஒன்று தான் போட்டிருக்கோம், மிளகா அப்படி தான் அதில் மெயினாக இருக்கும். என்ன ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட காரப்பொடி,
இதையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். தக்காளி காய்கறி அப்படி எதுவும் சேர்க்க வேண்டாமா? இது இப்படியே தான்ப்பா பண்ணுவா, இந்த பிரிஞ்சிங்கிறது இது இப்படியே தான் இருக்கும். பிரிஞ்சினாலே உங்களுக்கு ஜென்ரலி கறிகாயே இருக்காது, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுந்து தவிர. நீங்க ரைஸ்லயே பார்த்தீங்கன்னா கூட அதுல வந்து டபுள் பீன்ஸ் வேணா வேக வச்சு போடுவா, ஆர் பிரெட் வறுத்து போடுவா. பிரிஞ்சி ரைஸ்ல வேற எந்த கறிகாயும் இருக்கு. ஒரு சின்ன பின்ச் உப்பு போடலாம்ப்பா. இந்த பிரிஞ்சிக்கு தேவையான உப்பையே இதில் போட்டுருப்பா, ஒன் டீஸ்பூன் கிட்ட போட்டுருவேன். முன்னாடி போட்டோம்னா தக்காளி நல்லா வதங்கிடணும். சரிங்களா, நம்ம இப்போ ஒரு கப் சேமியா எடுத்துக்க போறோம்னா ரெண்டு கப் தண்ணி போடும், போட்டு அது நல்லா உதிரி உதிரியா வரணும். அப்படியே பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் எப்பயுமே கரெக்டான அந்த அளவோட சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு கஷ்டம் இல்லாம பண்ணிடுவா. நம்ம தோராயமா சொல்லிட்டு இருந்தோம்னா அவளுக்கு அப்புறம் சரியா வரலன்னு பண்றதோட பண்ணாமே இருக்கலாம், சாமான் தான் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு விட்டுருவா. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நீங்க நல்லா வதக்கினா இந்த மாதிரி நல்லா வதங்கிடும். ஸ்டேஜ்ல தண்ணி விடலாம். கொதி வரட்டும், மூடி போடலாம். பார்த்தீங்களா இது கொதி வந்துடுது. இந்த சேமியாவை இதில் ஆட் பண்ணலாம். ஒரு கப் சேமியா, பருத்த சேமியா எது நீங்க வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம், இதுல ஆட் பண்றேன். இத வந்து மீடியம் ஹைல வச்சு சைட்ல நம்ம இது பாட்டுக்கு ஆக விடலாம். அடுத்த இந்த பக்கம் வச்சுக்கிறேன், மூடி போட்டு அது பாட்டுக்கு ஆகட்டும். 5 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். நடுப்புற ஒரு தடவை கலரி விட்டுட்டு எல்லாம் போகிறோம், ரொம்பலாம் குழச்செல்லாம் வராது, நல்ல உதிரி உதிரியாக ஜோராக வரும். சரி, நம்ம இப்போது ஃபேமிலிக்கான மோர்கூழு ரெடி பண்ணலாம். மோர்களி செய்முறை, பரிசுமா ஒரு கப்புக்கு 3 கப் புளித்த மோரில் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் தேங்காய் எண்ணெயும் நார்மல் எண்ணெயும் 4 ஸ்பூன் எடுத்துட்டு, காஞ்சதும் கடுகு 1/2 ஸ்பூன், மோர் மிளகாய் 6, வரமிளகாய் 1, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கரைச்சி வச்ச அரிசி மாவு மோர் அதை விட்டு, மோர் மிளகாயில் உப்பு இருக்கிறதுனால கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்தேன்னா ஜோரான மோர்கூழு தயார். அரிசி மாவு நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய இதுவே வந்து அரிசி தான் அப்படிங்கிறதே, நிறைய அரிசி வச்சு தான் பழைய நாள் டிஷ் எல்லாமே. ஸோ 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் புளிச்ச மோராக வேணும். 3 கப் மோர் விடணும். இது எங்களுக்கு மோர் பிடிக்காது, மோர் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றவா, நல்லா ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவுக்கு புளி எடுத்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி 3 கப் தண்ணி விட்டு கரைச்சி, அது வந்து புளிக்களி, மோர்களி இது, அது புளிக்களி. மோர்களி வரைக்கும் தேங்காய் எண்ணெயில் பண்ணினா ரொம்பவே ஜோராக இருக்கும். தேங்காய் எண்ணெய் கொடுக்கணும், நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட தேங்காய் எண்ணெய் விடுறேன், நார்மல் ஆயில். மோர்களைக்கு கண்ணை மூடிட்டு எண்ணெய் விடணும். சரி, அவ்வளோதான். அண்ணா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நார்மல் ஆயிலும் விட்டுருக்கேன்.
இது ஒரு லெவலுக்கு அப்புறம் இப்படி திறந்தே இருக்கட்டும், தண்ணி அத்தனையும் வத்தணும், அதனால இனிமேல் திறந்தே இருக்கட்டும். கடுகு கொடுங்க, ஹாஃப் ஸ்பூன் கடுகு போட்டுருக்கேன், கொடுத்தப்பட்டு. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்பயும் செய்கிறீங்களாம்மா? மோர்கூழா மோர்களிலாம் ரொம்ப தடிக்கொழுந்தா பண்ணுற விஷயம் அது. அதே மாதிரி இதிலே பொடிமா உப்புமான்னு ஒன்று பண்ணுவோம், அது என்னென்னா மோரில் கலந்துட்டும் அது என்னென்னா எண்ணெயிலேயே இது உதுத்து நல்லா உதிரி 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 உதிரியாக வரும், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மோர் மிளகா கொண்டு வந்திருக்கேப்பா, இதெல்லாம் ஆற்ற பண்ணது, அதனால இதில் எவ்வளோ உப்பு இருக்கும்னு தெரியும், அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வறுபடணும், ரெண்டு போட்டிருக்கேன், நாலு, இதுதான் இதோட மெயின். இதுவே அஞ்சு மோர் மிளகா கிட்ட போட்டிருக்கேன், வரமிளகா ஒன்று. உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், கருவேப்பிலை, பெருங்காயப்பொடி, பெருங்காயப்பொடி ஹாஃப் டீஸ்பூன் போட்டிருப்பா. மோர் மிளகாவும் நீங்கள் அடிக்கடி சொல்வீங்களேம்மா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு டைம் மொத்தமாக செஞ்சு வச்சுருவீங்களேம்மா? ஆமாம், சம்மர் வரைச்சே இதை வாங்கி நல்லா புளிச்ச மோரில் முதல்ல அது கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து இதில் போட்டு நல்லா உப்பு கல் உப்பையும் இது போட்டு ஊற வச்சு மொட்டமாடியில் வச்சு எடுத்துன்னு வருவேன். அதில் கொஞ்சம் வெந்தயம் அரைச்சி போடுவேன் நாலாக, இதை இதில் கலக்கிறேன்ப்பா. ஒரு கப்புக்கு மூணு கப் கண்டிப்பாக இருக்கணும் மோர், அப்போதான் அது நல்லா வரும். சரிங்க, மோர் கொஞ்சம் புளிக்காமல் இருந்தாலும் நல்லாவே இருக்காது, நல்ல புளிப்பாக இருக்கணும். இந்த மோர்கடி பண்ணணும்னா மட்டும் தைரியத்தை ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் வச்சுருவேன். ஸோ நீங்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷன்லாம் பார்த்துருக்கீங்க, இப்போ இது உங்கள் பேசி வரைக்கும் ரீச் ஆயிடுச்சா? ஆயிடுத்து, அவள் இதெல்லாம் சாப்பிடுவோம். ஓகே, கண்டிப்பாக சொல்லுவாள். நான் இதெல்லாத்தையும் நான் வந்து கண்டிப்பாக அவளுக்கெல்லாம் பழக்கப்படுத்துவேன், சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அதான் சொல்லிட்டேன், பேத்திலாம் வந்து கொஞ்சம் என்ன மாதிரி நிறையா சப்பாத்தி பூரிங்கிறதெல்லாம் விட என்ன மாதிரி உப்புமா பிடிக்கும், அரிசி உப்புமா அப்படின்னு அவெல்லாமே திட்டுவாள். எங்களை மாதிரி இல்லாத ஒன்ன மாதிரி ஆக்கி வச்சிருக்கேன். சப்பாத்தி பண்ணி சப்ஜி இருந்தாலுமே ஏகாதசின்னு எனக்கு ஏதானே நான் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு வந்துருவோம், அம்மா அம்மம்மா நீ எனக்கு இன்னொருதே கொடு அப்படின்னு. இது கொஞ்சம் கெட்டியார வரைக்கும் கைவிடாம கலர்னுப்பா. இதில் உப்பு போடலாம்ப்பா, மோர் மிளகாவில் நிறைய உப்பு இருக்குது, அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக போட்டுக்கலாம். நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போடுறேன் அவ்வளோதான், ஏன்னா ரொம்ப போட்டால் கரிச்சு போயிடும். எனக்கு தெரிஞ்சு பேச்சுலர்ஸ் அதை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இது ரொம்ப ஈஸி. ஆனால் நிறைய பேருக்கு தயிர் சாப்பிட்ற வழக்கமே கிடையாது, தயிரே போக மாட்டோம். இது ரொம்ப குவிக் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது உங்க டைம்ல எல்லாம் கூட பாத்திரம் எல்லாம் இதுவா இருக்கும், இப்போ டக்குன்னு இது நான் ஸ்டிக் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் சுரண்டு வந்து பாரு. இது நாங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, இது பண்ணிட்டு ஒரு தட்டு எடுத்து அதுல எண்ணெயை தடவி வச்சு இதை கொட்டிட்டு நல்லா ஆறினப்புறம் அதை வில்ல போட்டு எடுத்து வச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் தான் பழைய நாள் டிஷ், இதெல்லாம் அப்படி ட்ரெடிஷ்னலாக பழைய நாளில் இதெல்லாம் பண்ணுவாள்.
அதே மாதிரி முன்னாடி கூட பண்ணியிருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன், புளிப்பொங்கல், அதெல்லாம் ரொம்ப டாங்கர் பச்சடி, அந்த பச்சடியெல்லாம் பேரை கேட்டாலே எல்லாரும் இந்த அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் ரொம்ப ஹெல்தியான ஒரு இது. இது கொஞ்சம் ஆட்டும், இது எப்படி ஆயிருக்கு பார்க்கலாம். கொஞ்சம் ஆறினா நல்லா பொல பொலன்னு ஆயிடும். இது ஒரு கப்ல எடுத்து வறுத்த சேமியாவா வாங்கிட்டு இருக்கோம். இப்போ ரொம்பவே நல்லா இன்னும் பொல பொல நன்னா வரும். மோர்களையும் அடுப்பு அணைச்சிட்டேன்பா. நன்னா வெந்துடுத்துனா இந்த மாதிரி கரண்டிலேருந்து ஒட்டாம விழும். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து அழகாக தட்டில் கொட்டி வச்சோம்னா அழகாக வெள்ள வெள்ளையாக வரும். கொதிக்கிறதுப்பா பார்த்து சாப்பிட்டு சேமியா பிரிஞ்சியும் மோர்கூழும். ஸோ அம்மா இன்றைக்கி வந்து பேச்சுலருக்கும் அண்ட் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபியும் சொல்லி கொடுத்துருக்காங்க. தன்னுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட்டகாசமாக இருக்குமா? தேங்க்யூ, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே சொல்கிற மாதிரி என்ன ரெசிபி பண்ணாலும் அளவு மட்டும் கரெக்டாக இருக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தக்காளி சேர்த்துருக்கீங்களா, அதனால ரெண்டு பேரும் ஒரே டேஸ்ட்னால. பிரமாதமாக இப்போ இருக்கிற இந்த சம்மருக்கு ஏற்ற டிஷ் நிச்சயமா. அது பேச்சுலர்ஸ் ட்ரை பண்ணி மெசேஜ் வரும், பார்த்துட்டே இருங்க. எனக்கே ஒரு லாங் கேப் ஆயிடுச்சு சாப்பிட்டு. ஆக்சுவலி சாப்பிடலாம் ஆச்சி எல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுக்குற ஒரு ரெசிபி. அந்த மோர் மிளகாயோட சேர்த்து கடிச்சு சாப்பிடுறது இன்னும். ஆமாம். ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டுமே சூப்பர், எஸ்பெஷலி மோர்களி வந்து தூள். தேங்க்யூ, தேங்க்யூம்மா. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு அம்மா நமக்காக ரெண்டு ரெசிபி சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.